உலகத்திலே மக்கள்லாம் அதிகமாக பேசிட்டு இருக்கக்கூடிய டாபிக் என்னன்னு நினைக்கிறீங்க? அரசியல் இல்லை விளையாட்டா? இந்த ரெண்டும் நீங்கள் நினச்சிருந்தீங்கனாலும் உங்கள் கெஸ் தப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும். உலகத்திலே மக்கள்லாம் அதிகமாக பேசிட்டு இருக்க விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா சினிமா தான். அப்படிப்பட்ட சினிமாவோட வரலாறை பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது தமிழ் சினிமாவின் முதல் சினிமா. தமிழர்கள் எப்போதும் சினிமாவை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். உலகம் முழுக்க மக்கள் எப்பவுமே சினிமா பத்தி பேசிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம ஊர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு படம் வெளியாகி ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு மாசம் ஃபுல்லா அந்த சினிமா பத்தி தான் பேசுவாங்க. ஒரு படம் பாக்குறதுக்கு முன்னாடி அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த படத்தை பற்றி பேசுவாங்க. ஒரு படம் பார்த்து முடிச்சுட்டு நல்லா இருந்துச்சுன்னா அந்த படத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கல்லூரிக்கு போய் பசங்கள்லாம் பேசிகிட்டு இருக்க விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒட்டு கேட்டு பாருங்களேன், அது சினிமாவை பற்றியாக தான் இருக்கும். ஒரு அலுவலகத்தில் ரொம்ப போர் அடிக்கிற டைமில் கூட சுவாரஸ்யமாக அந்த சூழ்நிலையை ஆக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமா பற்றி பேசினா போதுங்க. உங்களுக்கு தெரியாத நபர்கிட்ட போயிட்டு முதல்ல நீங்கள் பேசக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கும், நீங்கள் எதை பற்றி பேசினாலும் வேஸ்ட்டு, சினிமா பற்றி பேசி பாருங்க. ஏன்னா நம்மளை எல்லாரையும் இணைக்கிற ஒரு பாலமாக இருக்கிறது தாங்க சினிமா. முதலில் சினிமா பேசியது எப்போது, அதிலும் குறிப்பாக சினிமா தமிழ் பேசியது எப்போது? இப்பெல்லாம் உமன் ஓரியன்ட் சப்ஜெக்ட், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கதாபாத்திரம் அப்படின்னு மாடர்ன் சினிமா மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் தமிழில் முதல்ல வந்த பேசும் படமே பெண்களை மையப்படுத்தி முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படம் தான். இதில் டிபி ராஜலட்சுமி தான் மெயின் ரோலே பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு தமிழோட முதல் பேசும் படமே முற்போக்கா தாங்க ஆரம்பிச்சது. 1931 அக்டோபர் 31 தேதி இதுதான் தமிழ் சினிமா முதலில் பேச தொடங்கிய நாள். ஆம், அதுதான் தமிழின் முதல் பேசும் படமான காளிதாஸ் வெளியான நாள். இன்று நாம் காணும் சினிமா நாம் நேரடியாக கண்ணால் காணும் காட்சிகளை தாண்டி கற்பனை வழிகளையும் காட்சிப்படுத்துகிறது. அடுத்த நூற்றாண்டு எப்படி இருக்கும் என யூகித்து கிராபிக்ஸ் காட்சிகள் மூலம் நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த வசதியும் இல்லாத காலத்தில் திரையில் காட்சியும் கூடவே ஒளியும் வருகிறது என்பது மிகவும் அதிசயமாக இருந்திருக்கும். இந்தியால எல்லாரோட பார்வைக்கும் வந்த முதல் பேசும் படம் எதுன்னு தெரியுமா? ஒரு ஆங்கில படம் தான், ஜாஸ் சிங்கர் அப்படிங்கிற படத்தை பார்த்துட்டு ஐ படம் பேசுது அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. நம்ம ஹிந்தியில நிறைய பேர் இதே மாதிரி பேசும் படம் நம்ம இந்தியாலையும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எடுத்த முதல் பேசும் படம் தான் ஆலம் ஆரா. 1927 ஜாஸ் சிங்கர் என்கிற ஆங்கில திரைப்படம் இந்தியாவில் முதன் முதலில் திரையிடப்பட்டது. ஆனால் இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட படம் அல்ல. ரசிகர்களின் பெரும் வரவேற்பை பெற்ற ஜாஸ் சிங்கர் அக்காலத்தில் மௌனப்பட தயாரிப்பாளராக இருந்த ஆர்தேஷார் இரானியை வெகுவாக கவர்ந்தது. தானும் ஒரு பேசும் படத்தை தயாரித்தார். இதுதான் இந்தியாவின் முதல் பேசும் படமான ஆலம் அரா. இதை பார்த்துட்டு தமிழ்லையும் ஏன் ஒரு பேசும் படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. அப்போ இங்கே இருக்கவங்களாம் ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன தெரியுமா, இந்த சினிமா மிஷின் வந்து இங்கிலீஷ்லாம் பேசும் ஆனால் தமிழ் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டவுட்டாக கேட்டாங்களாம். அந்த அளவுக்கு ஆங்கிலேயர்கள்கிட்டருந்து வந்த சினிமா இங்கிலீஷ் தான் பேசும்னு நம்பிட்டு இருந்தாங்க. இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு இதே தயாரிப்பாளர் தென்னிந்திய மொழிகளில் படம் எடுக்க முடிவு செய்து எடுத்த படம் தான்
காளிதாஸ். தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் பார்க்க போனால், நம்ம வந்து 1916 கீசகவதம் அப்படின்றது நடராஜ முதலியார் முதல்வரையாக எடுத்தாருங்க. அந்த 16, 17, 18 பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறதால வந்து, ஆனால் கீசகவதம் தான் வந்து தமிழ் சினிமாவுடைய முதல் மௌனப்படம் அப்படின்றதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அதை எடுத்தவர் இயக்குனர் வந்து நடராஜ முதலியார்ன்றவர் தான். அதுதான் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மௌனப்படங்கள் வந்துக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் வந்து அந்த படத்தில் போதி நடும்போது சரியான லிஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஆவணங்கள் எதுவுமே இல்லாத சூழல். ஆனாலும் இந்த மௌனப்படத்திலே நிறைய டேலண்ட்ஸ், நிறைய திறமைசாலிகள் வந்து நிறைய இருந்தாங்க. இப்படி இருந்தாலும் அந்த தமிழ்ச்சியினுடைய அடுத்த மைல்கல்லாக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தருணம் அப்படின்னு சொல்ல போனால் வந்து 1931 வந்து வந்த காளிதாஸ் வந்து தான். இந்த காளிதாஸ் வந்து தான் முதல் தமிழ் சினிமாவின் முதல் பேசும் படம். தமிழில் பேசி நடித்த, சவுண்டு எடுத்த, சவுண்டில் தமிழில் பேசி நடித்த முதல் படம் 1931 இந்த காளிதாஸ் தான். இம்பீரியல் மூவிடோன் என்ற நிறுவனத்தின் பெயரில் வெளியான காளிதாஸ் திரைப்படம் ஆலம் ஆரா தயாரிக்கப்பட்ட அரங்கிலேயே படம் பிடிக்கப்பட்டது. முதல் பேசும் படம் காளிதாஸில் பிரதான வேடங்களில் ராஜலட்சுமி, பி ஜி வெங்கடேசன், எல் வி பிரசாத் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். பேசும் படங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அந்த காலகட்டத்தில் டப்பிங்லாம் எப்படி பண்ணிருப்பாங்க? இப்போ இருக்கிற மாதிரி டப்பிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் அப்போ சுத்தமா இல்லவே இல்லை. அதனால் சினிமாவுக்கு நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னாலே அவங்க நல்ல நாடக நடிகர்களாவோ இல்லை நல்ல குரல் வளம் கொண்டவங்களாவோ தான் தேர்ந்தெடுத்து எடுத்திருப்பாங்க. ஏன்னா ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னாலே அங்கேயே நின்று டயலாகையும் சத்தமாக பேசணும், பாட்டு பாடுறதுனாலும் நல்லா சத்தமாக பாடணும். அந்த அளவுக்கு கணீர் குரல் வளம் உள்ளவங்க எல்லாருமே சினிமாவில் ஈஸியாக செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ டப்பிங்கை இந்த ஒரு டெக்னாலஜி வச்சு சமாளிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன், நம்ம முதல் தமிழ் பேசும் படத்தோட ஹீரோயின் இருக்காங்களே டிபி ராஜலட்சுமி, அவங்களுக்கு நல்ல குரல் வளம் இருந்ததுனால தான் அந்த படத்தில் கதாநாயகியாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட முழுக்க முழுக்க படப்பிடிப்பு எல்லாமே பம்பாயில் தான் நடந்துச்சு. பம்பாயில் வந்து அவங்க நடிகர் தேவர்கள் எல்லாம், ஏன்னா பம்பாயில் அந்த காலத்தில் எல்லா படங்களும் பம்பாய் தான். ஒரு கிட்டத்தட்ட வந்து தமிழ் சினிமா பேச துவங்கிய இல்லை மௌனப்பட காலத்துலேயும் அங்கே தான் நடக்கக்கூடிய, ஏன்னா ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அங்கி கல்கட்டாலேயும் தான் நடந்துச்சு. இதே சோலாப்பூருங்கிற இடம் தான் அங்கே வந்து மெயின் சென்டர், சினிமாவுக்கு சென்டரே அதுதான். அந்த இடத்துல தான் நிறைய புனே பக்கத்தில் இருக்குது, அங்கே தான் நிறைய பேர் பண்ணாங்க. அதே மாதிரி பேச ஆரம்பித்த காலத்துலேயும் முதல்ல அந்த சவுண்டு இந்த மாதிரி டெக்னிக்கல் இத்தியாதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தான் இருந்துச்சு. எல்லோரும் இங்கே அங்கேருந்து அங்கே போய் ஒன்று அங்கே இங்கே போய் பண்ணோம், இல்லை கல்கட்டாக்கு போனோம். கிட்டத்தட்ட 5-6 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீனிவாச கல்யாணோட படத்தில் தான் முழுக்க தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டது. அதுக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முழுக்க முழுக்க எல்லாமே வந்து அங்கே பம்பாயில் தான் எடுத்தாங்க. அப்போ பம்பாயில் வந்து இந்த படத்தை அதே செட் ஆலமரம் எடுத்து அதே செட்டில் தான் எடுத்தாங்க, செட்டு மட்டும் தான் எடுத்தாங்க. அந்த செட்டில் எடுக்கும்போது நடிகர் நடிகைகளில் தேர்வு செய்யும்போது அவங்க தமிழ் பேச நடிகர் நடிகைகளை யார் செலக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச கம்யூனிகேஷனில் ஒரே ஒருத்தர் நம்ம ஒரு டைரக்டர், அவர் யாருன்னா ராஜா சவுண்டோட அசிஸ்டண்டாக இருந்தே நம்ம கே சுப்பிரமணியம். இந்த கே சுப்பிரமணியம் தான் பின்னாடி மிகப்பெரிய தியாகபூமி போன்ற படங்கள் எடுத்து மிகப்பெரிய ஒரு இயக்குனராக அறியப்பட்டார். தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய வெற்றி இயக்குனர்னு பார்த்திங்கன்னா கே சுப்பிரமணியம். அவர் தான் அப்போ வந்து ஒரு அசிஸ்டண்டாக இருந்த காலத்தில் அவர் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். இவர் இங்கேருந்து நடிகர் நடிகைகள்லாம் தேர்வு செஞ்சு மும்பைக்கு அனுப்பினார். அங்கே போய் அங்கே வந்து அங்கே எல்லோரும் நடிப்பு பார்த்தாங்க. அதில் வந்து மிக முக்கியமானது யாருன்னா அங்கே வந்து கதாநாயகன் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, மற்ற எல்லாருன்னா தமிழ் நடிகைன்னு பார்த்தீங்கன்னா பேசுனது ராஜலட்சுமி தான். தமிழில் முதன் பேசும் படம் காளிதாஸ் அப்படின்னு மட்டும் சொல்லி ஒதுக்கிற முடியாது. தென்னிந்தியாவின் முதல் பேசும் படமும் காளிதாஸ் தான். அந்த அளவுக்கு சென்னை மாகாணமாக எல்லாருமே அப்போ ஒன்றா சேர்ந்து தான் வேலை பண்ணிருந்தாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு தமிழ் சினிமா அப்படின்னா அதில் தமிழ் பேசுகிறவங்க மட்டும் இல்லாமல் ஹிந்தி பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, தமிழ் பேசுகிறவங்கன்னு எல்லாம் கலந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தும் தமிழில் முதன் பேசும் சினிமாவுக்கு எப்படி ஒரு தமிழ் கதாநாயகி கிடைச்சாங்க? எப்படி ஒரு தமிழ் பெண்ணுக்கு முதன்மை கதாபாத்திரம் கிடைச்சிது? அதுக்கும் ஒரு குட்டி கதை இருக்குது. இயக்குனர் எச்எம் ரெட்டி தமிழின் மூத்த இயக்குனரான சி சுப்பிரமணியத்தை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி டேலண்டட் ஒரு தமிழ் ஆக்ட்ரஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த காலகட்டத்தில் நாடகத்தில் சும்மா கொலோச்சிட்டு இருந்த டிபி ராஜலட்சுமிக்கு நல்ல குரல் வளமும் இருக்குது, நல்லா நடிப்பாங்க, ஒரு தமிழ் கதாநாயகி அப்படின்னு சொல்லி ஹெச்எம் ரெட்டிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்படிதான் தமிழின் முதல் பேசும் சினிமாவுக்கு நிஜமாவே ஒரு தமிழ் ஹீரோயின் கிடைச்சாங்க. இந்த டிபி ராஜலட்சுமின்றவங்க அவ்வளோ சாதாரண கிடையாது. தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச அவங்க பொக்கிஷன் சொல்லலாம். ஏன்னா வந்து தமிழ் சினிமாவில் வந்து முதல் பெண் இயக்குனர் அவங்க தான். தமிழ் சினிமாவுக்கு முதல் பாடலாக எதனால் பெண் பாடலாசிரியரும் அவர் தான். தமிழ் சினிமாவில் வந்து முதல் ஒரு சிறந்த நாயகி, கனவு கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் அந்த அந்தஸ்தை பெற்றவங்களும் அவங்க தான். அதுபடி பல பெருமைகள் இருக்குது. அவங்க தஞ்சாவூரில் பிறந்து தமிழ் பேசுகிற குடும்பத்தில் பிறந்து தமிழில் வந்து நாடக சிறு வயதிலே கல்யாணம் ஆகி
அவங்க வந்து 9 வயசுலே இது கணவனை இழந்து விதவையாகி அதுக்கப்புறம் சினிமா துறைக்கு நாடகத்துறைக்கு வந்து நாடகத்தில் சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து அவங்கள பார்த்து அவங்கள நாடகத்தில் நடிக்க வச்சு படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி உயரத்தடைஞ்சாங்க. அந்த டிபி ராஜலட்சுமி தான் இந்த படத்துலேயே வந்து முதல் தமிழ் சினிமாவின் முதல் தமிழ் பேசிய நாயகி, தமிழ் பேசும் படத்தின் நாயகின்னு பல பெருமைகளை இந்த படத்தின் மூலமாக பெற்றாங்க. இந்த படம் குறித்து பேசியிருந்த ராஜலட்சுமி இப்போது நினைத்தாலும் ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் பாடுவதை நாமே கேட்கலாம் பார்க்கலாம் என்பதே எனக்கு மிகுந்த பரவசமாக இருந்தது என்றார். ரசிகர்களிடம் அந்த பரவசம் தொற்றிக்கொண்டது. காளிதாஸ் திரைப்பட அரங்குகளை தேடி ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக ஓடி வந்தனர். காளிதாசின் கதையை பொறுத்தவரை அது அக்காலத்தின் நாடக கலைகளில் கையாளப்பட்ட புராண இதிகாச கதைகளையே கொண்டிருந்தது. தேஜாவரி நாட்டு இளவரசி வித்யாதாரி அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர். இளவரசிக்கு அந்நாட்டின் தலைமை மந்திரி தனது மகளை திருமணம் செய்து வைக்க நினைக்கிறார். இளவரசி அதை விரும்பவில்லை. வேறு ஒரு மணமகனை தேர்வு செய்யலாம் என அவர் நினைக்கிறார். இளவரசியின் விருப்பத்தின்படி தன் மகன் அல்லாத வேறு ஒரு மணமகனை அழைத்து வரும் பணி அமைச்சருக்கே வந்து சேர்கிறது. அமைச்சரோ நுனிக்கிளையில் அமர்ந்து அடிமரத்தை வெட்டி கொண்டிருக்கும் ஒரு மணமகனை அழைத்து வந்து அவன் மகா பண்டிதன், மிகப்பெரிய திறமைசாலி என்று சொல்கிறார். அமைச்சரின் பேச்சை நம்பி அவனை இளவரசி திருமணமும் செய்து கொள்கிறார். ஆனால் முதல் இரவு அன்றே அவன் ஒரு மகா மூடன் என்பது தெரிந்துவிடுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த இளவரசி காளியிடம் சென்று முறையிடுகிறாள். தனக்கு கருணை காட்டும்படி வேண்டி வணங்குகிறாள். பின் காளி தோன்றி இளவரசியின் கணவனான அந்த மூடனை ஆசீர்வதிக்கிறாள். உடனே மகா மூடனான அவன் மகா பண்டிதனாகிவிடுகிறான். இதுதான் காளிதாஸ் திரைப்படத்தின் கதையாகும். படத்தில் தேசபக்தி பாடல்கள், குரத்தி நடனம் எல்லாமும் உண்டு. தமிழின் முதல் பேசும் படமான காளிதாஸ், இந்த படத்தோட கதையை நீங்களே கேட்டீங்க. ஒரு கெட்டிக்காரியான மனைவி ஒரு முட்டாள்தனமான கணவனை திருத்தணும்னு பாக்குறா. சரி, இதில் பாட்டெல்லாம் வருது அப்படின்னா ரொமான்டிக் சாங்ஸாக கூட வரலாமே. அங்கே எங்கெங்க தேசபக்தி பாடல் வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? நான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நடந்தது 1930களில். அப்போது இந்தியா முழுக்க சுதந்திர வேட்கை பரவி இருந்த காலம். அப்போது இந்த சினிமா மூலியமாக அரசியல் பேசலாம் அப்படின்னு நினச்சப்போ சென்சார் மூலியமாக கட் பண்ணி சினிமாவே ஓரங்கட்டிட்டாங்கன்னா அதனால் சூப்பராக ஒரு ஐடியா பண்ணாங்க. அதாவது படம் நடந்துக்கிட்டே இருக்கும், காதல் காட்சிகள் தான் வரும். அங்கே அந்த குரத்தி நடனமோ இல்லை ஒரு ரொமான்டிக் சாங்கோ வர்றப்போ அதில் நடுவில் டக்குன்னு தேசபக்தி பாடல்கள்லாம் வந்துடும். இதை பார்த்த மக்கள் உடனே தேசபக்தி அப்படிங்கிற பாட்டு கூட ஈஸியாக மூழ்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு இப்படி நம்ம உள்ளுக்குள்ள ஒரு விஷயத்தை ஒழிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது புரியல. இப்படி படத்தில் எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஒரு தேசபக்தி பாடலை உள்ளே வச்சு தான் படமே தயாரிச்சாங்க. ஆனால் இப்பேற்பட்ட பாடல்கள்லாம் யார் நம்ம தமிழ் பேசும் படத்தில் முதல் பாடலாசிரியர் அப்படிங்கிற கேள்வியை தானே எழுப்புது. எனக்கு தெரியும், மதுரகவி பாஸ்கரதாஸ் இவர் தான் தமிழ் படங்களின் முதல் பாடலாசிரியர். இந்த படத்தில் 30 மேற்பட்ட பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. காளிதாஸ் திரைப்படத்தின் அனைத்து பாடல்களையும் மதுரகவி பாஸ்கரதாஸ் எழுதியிருந்தார். இவரே தமிழ் சினிமாவின் முதல் பாடலாசிரியர் ஆவார். மதுரகவி பாஸ்கரதாஸ் யாருன்னா, அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த காலத்து அந்த காலத்தின் மிகச்சிறந்த விடுதலை போராட்டத்தை கவிஞர். அவருடைய கவிதைகள் எல்லாம் வந்து அவருடைய பாடல்கள் எல்லாமே வந்து நாடக கொட்டாயில் மிக பிரபலம். விடுதலை வேள்வித்தியை ஊற்றி வளர்த்ததில் வந்து அவருடைய நாடகங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் வற்றுள்ளதில் மதுரகவி பாஸ்கரதாஸ் அவர்களுக்கு பங்கு இருக்குது. அவர் தான் வந்து அவருடைய அவர் ஏற்கனவே நாடகங்களை பயன்படுத்திய பாடல்கள் தான் இந்த படத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிரிப்பு. ராட்டினமாம் காந்தி கைப்பணமாம் என்று ஒரு பாடல், இந்தியரே நம்மவர்க்குள் ஏனோ வீண் சண்டை என்று ஒரு பாடல் என பல பாடல்கள் இருந்தன. காளிதாஸ் திரைப்படத்தின் கதையும் பாடல்களும் அக்காலத்தின் நிலைமைகளை ஒப்பிடும்போது பன்மடங்கு முற்போக்குடன் இருந்ததை காண முடிகிறது. முதல் தமிழ் படம் பேசும் படம் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரவேற்பை பெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காளிதாஸுக்கு அப்புறம் பல படங்கள் அடுத்தடுத்து காலவான் வந்தது 1900 அடுத்ததில். அப்புறம் வந்து ஸ்ரீனிவாச கல்யாணம் பல படங்கள் இருந்தாலும் காளிதாசுடைய கதை வந்து அவர் அவருடைய சிறப்பு வந்து அவருடைய கதை தான். அந்த கதையை வந்து என்னென்னா வந்து வழக்கமாக நம்ம காளிதாஸுடைய எல்லாருக்கும் தெரியும், மகாகவி காளிதாஸ் தான் வந்து அந்த காளிதாஸ் படத்தில் நாயகன். ஒரு மிகப்பெரிய தேஜஸ்விங்கிற ஒரு நாட்டுடைய
மன்னன் வந்து தன்னுடைய மகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இளவரசனை கல்யாணம் பண்ணணும், வீரனை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி பிளான் போட்டுட்ருக்கான். ஆனால் அதே நாட்டில் மந்திரியாக இருக்கிற ஒருத்தன் வந்து அவன் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவன் போடுறான். ஆனால் வந்து ராஜா வந்து இதை ரிஜெக்ட் பண்ணிடுறான் அவன் பையனை. இதனால் இந்த மந்திரி வந்து சதி திட்டம் பண்ணுறான். இந்த வீரனாக தெரிறாங்களே அவங்க அவனுக்கு அவனை பெரியவங்களை மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு உலகத்திலேயே யார் கோழைன்னு பார்க்குறான். அப்போ புத்திசாலித்தில் முட்டாள் அடி முட்டாளாக இருக்கான் ஒருத்தன் வந்து. அவன் யாருன்னா வந்து நுனிக்கலையில் உட்காந்துட்டு அடி மரத்தை வெட்டிகிட்ருக்கான் ஒருத்தன். இவனை விட முட்டாள் வேற எவனும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் வந்து இவன் தான் சிறந்த வீரன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லி நான் பார்த்ததாக சொல்லி மன்னர்கிட்ட சொல்லி அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறான். கல்யாணம் பண்ணி வச்சோடனே அப்புறம் தான் தெரியுது கதாநாயகிக்கு இவ்வளோ பெரிய முட்டாள்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் போயிட்டு அவன் வந்து காளிக்கிட்ட போய் அவன் வேண்டான். வேண்டது காளி வந்து அந்த நேரத்தில் தோன்றி அவன் நாக்கில் வந்து சூளம் எழுதுறான். சூளம் எழுதுறது அதுக்கப்புறம் தான் வந்து மிகப்பெரிய கவிஞன். அவர் தான் மகாகவி காளிதாஸ். அவர் தான் ஒரிஜினல் லைஃப்பில் அவர் தான் சாகுந்தலம் மேகதூதம் போன்ற மிகப்பெரிய காவியங்கள் எழுதினார். அவருடைய வாழ்க்கையை தான் இந்த கடத்தில் வந்து படம் எடுத்திருந்தாங்க. படம் வந்து மக்களுடைய மிகப்பெரிய வரவேற்பு விட்டது. அதற்கு பிறகு தான் தமிழில் தொடர்ந்து புராணப்படங்கள் நிறைய பாடல் இசைப்படங்கள் வந்து தமிழில் தொடர்ந்து வெளியாகி வரவேற்பையும் வெற்றி பெற்றது. கணவனே கண் கண்ட தெய்வம் என்று சொல்லப்பட்ட அந்நாட்களில் கணவனின் முட்டாள்தனத்தை தெய்வத்தின் துணையுடன் நீக்கிய ஒரு பெண் கதாபாத்திரமாக இளவரசியின் கதாபாத்திரம் இருந்தது. விதிப்பயன் என்பதை ஏற்றுக்கொண்டு அடங்கிடாத பெண் சாதி ஒழிப்பையும் மத ஒற்றுமையையும் வலியுறுத்திய பாடல் வரிகள் என பல அம்சங்களை குறிப்பிடலாம். இந்த கோணத்தில் பார்க்கும்போது தமிழின் முதல் திரைப்பட வருகையின் போதே இருக்கும் சமூக அமைப்பை மாற்றும் முனைப்பு இங்கே இருந்துள்ளது என்பது உண்மைதான். இந்த படத்தை பற்றி விமர்சனம் ஒரு பத்திரிக்கையில் வெளிவந்தது. அதில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க, அதை நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அதாவது, ராட்டினமாம் காந்தியின் கைப்பானமாம் அப்படின்னு ஒரு பாடலோட வரிகள் வரும். அப்போ அதில் ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா கையை எப்படி சுத்தும் போது எல்லாருமே அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கை தட்டி அவ்வளோ கரகோஷத்தை எழுப்பி தியேட்டர் முழுக்க ஆர்ப்பரிச்சாங்க அப்படிங்கிறத அந்த விமர்சனத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு பாடல்கள் அப்படிங்கிறது மக்களோட ஒன்றி போகிற விஷயமா முதல் சினிமாலேயே மாறிடுச்சு. இப்படத்திற்கான விமர்சனத்தை 16/11/1933 ஆனந்த விகடன் பத்திரிகையில் எழுத்தாளர் கல்கி அவர்கள் எழுதியிருந்தார். திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. சிங்கப்பூரில் காளிதாஸ் திரையிடல் குறித்து அங்கிருந்து வெளியான முன்னேற்றம் பத்திரிகையில் 17/12/1931 விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. நூற்றாண்டு கடந்து தமிழ் சினிமா இன்னும் வளர்ந்துட்டே இருக்குன்னா இது திடீர்னு ஏற்பட்ட மாற்றம் இல்லை, ஒரே நாளில் நடந்ததில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பெருமை எல்லாம் ஒரே நபரையும் போய் சாராது. இதற்காக பல பேர் உழைச்சிருக்காங்க. அவங்க எல்லாரையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில். இது தமிழ் சினிமாவின் முதல் சினிமா.